ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்ட முடியரசன் வாணிதாசனை பற்றின கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பாரதியார் பாரததாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி அவங்கள பற்றின கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் வாணிதாசனை பற்றின கொஷின்ஸு முடியரசனை பற்றின ஒரு பத்தொம்பது கொஷினும் வாணிதாசனை பற்றின ஒரு இருபத்தொம்போது கொஷினும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் தான் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க முடியரசன் ஏற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நீதமேகம் அப்படின்றது வந்து முடியரசன் வந்து ஏற்றாத நூல் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இயற்றிய நூல் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை எல்லாமே வந்து முடியரசன் இயற்றிய நூல் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் என்று கூறியவர் யார் அப்படின்னா முடியரசன் யார் கவிஞன் அப்படின்ற ஒரு பாடத்தில் வந்து இந்த மாதிரி வரி வரும் அது வந்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்னா முடியரசன் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய பரிசை பெற்ற முடியரசனுடைய காவியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பூங்கொடி தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய பரிசை பெற்ற முடியரசனுடைய காவியம் அடுத்த கொஸின் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய பரிசு பெற்ற முடியரசனுடைய காவியம் திரும்ப ரிப்பீட் ஆகுது அதே தான் வந்து பூங்குடி தான் ஆன்சரு இதில் தேன்மழை வந்து சுரதா பால் வீதி வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழிலோவியம் அப்படின்றது வந்து வாணிதாசனுடைய நூல் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அடிகளார் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா முடியரசன் இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டாகவும் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்தனார் பாவளிரியர் பெருஞ்சித்தனார் வந்து கவிச்சாறு என்ற நூல் எழுதியிருப்பார் சுரதா வந்து தேன்மழை முடியரசன் வந்து காவிய பாவை பாரதாசன் வந்து குறிஞ்சி திட்டு இந்த நூல்லாம் எழுதியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா முடியரசன் தமிழக அரசுடைய பரிசு பெற்ற முடிய முடியரசனுடைய காவியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பூங்கொடி தான் பார்த்தீங்கன்னா அந்த திரும்ப ரிப்பீட் ஆகுது தமிழக அரசுடைய பரிசு பெற்ற முடியரசனுடைய காவியம் அடுத்தது பார்த்திங்கன்னா கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது கேட்டிருக்காங்க இதில் வந்து தேன்மழை அப்படின்றது சுரதா எழுதிய நூல் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா முடியரசன் எழுதிய நூல் தான் வீர காவியம் பூங்கொடி இதெல்லாம் அடுத்ததும் பார்த்திங்கன்னா பொறுத்துக்க நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க வீரக்காவியம் பார்த்திங்கன்னா முடியரசன் எழுதியது இயேசு காவியம் வந்து கண்ணதாசன் ஒலி வந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் வந்து நா காமரசனுடையது அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பூங்கொடி காவியப்பாவை வீரக்கா இதே கொஷினே பாருங்கள் எந்தெந்த மாடலேஷனில் கேட்டிருக்காங்கன்னு ஏசு காவியம் வந்து கண்ணதாசனுடையது மீதியெல்லாம் அவருடைய நூல் தான் அடுத்த கொஷினும் பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சுரதாவுடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா எச்சில் இரவு முடியரசன் வந்து பூங்கொடி வாணிதாசன் வந்து கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் அந்த வந்து பள்ளிப்பறவைகள் இவங்களாம் அந்த நூலை எழுதியிருக்காங்க நூல் நூலாசிரியர்லாம் அவங்க மோஸ்ட்லி நிறைய கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா இதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக அதாவது பூங்கொடி வந்து முடியரசன் கொடிமுல்லை வந்து வாணிதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசன் பட்டத்தரசி வந்து சுரதா எழுதிய நூல் இதுவும் பார்த்தீங்கன்னா கவிஞன் அந்த அதே பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆட்கவேன துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சுக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா முடியரசன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புலவர் நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க முடிய முடியரசன் பார்த்திங்கன்னா காவியப்பாவை நூலை எழுதியிருப்பார் சச்சிதானந்தன் வந்து ஆனந்தத்தேன் குமரகுருபரர் வந்து சகலகலாவள்ளி மாலை நூலை எழுதியிருப்பார் கண்ணதாசன் வந்து மாங்கனி குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது இது திரும்பி ரிப்பீட் ஆகுதுபாங்க முடியரசனுக்கு தான் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து கவியரசு என்ற பட்டத்தை கொடுத்துருப்பாரு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் அவங்களுடைய பட்ட பெயர்கள் கொடுத்துருக்காங்க பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க இதில் மருத காசி அவருடைய பட்டப்பெயர் வந்து திரைக்கவி திலகம் வாணிதாசனுடைய பட்டப்பெயர் வந்து பாவலர் மணி சுரதாவுடைய பட்ட பெயர் வந்து கலை மாமணி முடியரசனுக்கு வந்து கவியரசு என்ற பட்ட பெயர் இருக்குது அடுத்த பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயற்பெயர் கொடுத்து ஆசிரியரோட பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க முடியரசன் முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்துராசலு அடுத்த அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசனை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்போது கொஷின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எழிலோவியம் பாரதாசனுடைய அழகின் சிரிப்பு அதை வந்து பின்பற்றி எழுதின நூல் தான் பார்த்தீங்கன்னா எழிலோவியம் இது வந்து வாணிதாசனுடைய நூல் அடுத்த கொஸ்டின் வந்து வாணிதாசன் அவர்களுக்கு ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன அப்படின்னா செவாலியர் விருது இந்த கொஷின் எப்படி எப்படிலாம் கேட்க முடியுமோ அப்படி கேட்டிருக்காங்க நிறைய முறை அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி விருதுலாம் எல்லாம் வழங்குறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வாணிதாசனுடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க இல்லை தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் இது எல்லாமே வந்து வாணிதாசனுடைய நூல்கள் அடுத்தது வந்து தமிழகத்துடைய வேர்ட்ஸ் வித் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க திரும்ப பாருங்கள் அந்த செவாலியர் விருது திரும்ப ரிப்பீட் ஆகுது அதே பாருங்க திரும்ப ரிப்பீட் ஆகுது அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய லக் வந்து அதுலேருந்து நிறைய கொஷின் கேட்டுருவாங்க அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம் அடுத்தது பாருங்க இயற்பெயர் அதே மாதிரி இயற்பெயர் கொடுத்துருக்காங்க பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் பாரதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம் சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு திரு திரும்ப பாருங்கள் செவாலியர் என்ற விருதை வந்து பெற்றவர் யார் அப்படின்னு கேட்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதாசனுடைய தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன் அடுத்த கொஷின் வந்து எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது அதே மாதிரி தமிழகத்துடைய வேர்ட்ஸ் வித் என அழைக்கப்படு ஒரு வாணிதாசன் தமிழக திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்க தமிழகத்துடைய வேர்ட்ஸ் விவத் என்று புகழப்படுவர் வாணிதாசன் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க நூல்களும் நூலாசிரியரும் புத்தகசாலை சாலையுடைய ஆசிரியர் வந்து பாரதிதாசன் தீக்குச்சிகள் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சிக்கனம் வந்து சுரதா காடு வந்து வாணிதாசன் திரும்ப பாருங்க ஆகுது ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவருடைய சவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார்னா வாணிதாசன் அடுத்த கொஷின் பாத்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க இதில் பொருத்த மற்றதை தெரிவு செய்ய சொல்லிருக்காங்க இதில் வந்து தமிழகத்துடைய வேர்ட்ஸ் வெர்த் என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னா புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன் இது கரெக்ட் திரைக்கவி திலகம் ஆ மருத காசி பாடல்கள் என்னும் தலைப்பில ஆ மருத காசியுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கு இதுமே கரெக்டு காரை முத்துப்புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா என புனப்பெயர்கள் வந்து கண்ணதாசனுக்கு இருக்கு அதுவும் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி விளக்கம் கந்தர் கழிவெண்பா கந்தர் அனுபூதி முத்துக்குமாரசுவாமி தமிழ் ஆகிய நூல்களை வந்து குமாரகுருவரர் பாடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீதி விளக்கம் கந்தர் கழிவெண்பா பாத்து குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இது மூணுமே அவர் எழுதின நூல் தான் ஆனால் இந்த கந்தர் அனுபூதி அப்படின்றது வந்து இவர் எழுதாத நூல் தான் வந்து ஒன்று தப்பாக இருந்துமே அது வந்து தப்பு தான் அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க ரிப்பீட் ஆகுது தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பேர் அவங்களுடைய இயற்பெயர் கொடுத்துருக்காங்க புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சோ விருத்தாச்சலம் ஈரோடு தமிழ் என்பனுடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன் வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து எத்திராஜு கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா இதுவும் ரிப்பீட் ஆகுது பாருங்க தமிழகத்துடைய வேர்ஸ்வர்த் என்று புகழ்படுவர் வாணிதாசன் அதே மாதிரி நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க சுரதாவுடைய நூல் வந்து எச்சில் இரவு முடியரசன் வந்து பூங்கொடி வாணிதாசன் வந்து கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் வந்து பள்ளிப்பறவைகள் இதுவும் ரிப்பீட் ஆகுது பாருங்க தமிழகத்தில் வேர்ட்ஸ் வந்து இந்த கொஷினே வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க நூல் நூலாசிரியர் தான் சிக்கனம் வந்து சுரதா மனித நேயம் வந்து ஆலந்தூர் கோ மோகனரங்கம் காடு வந்து வாணிதாசன் வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படி வந்து கவிஞர் தாராபாரதி எழுதிய நூல் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இதில் வந்து விடுதலை கவி வந்து பாரதியார் திவ்ய கவி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞரேரு வாணிதாசன் கவி அப்துல் ரஹ்மான் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க பூங்கொடி வந்து முடியரசன் கொடிமுல்லை வந்து வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசன் பட்டத்தரசி வந்து சுரதா அடுத்து பார்த்தீங்கன்னா வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை வந்து கூற சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இலக்கியம் வந்து வாணிதாசன் எழுதிய நூல் இதில் பூங்கொடி வந்து பூங்கொடி வந்து முடியரசனுடையது குடும்ப விளக்கும் இளைஞர் இலக்கியம் வந்து பாரதாசனுடைய நூல் அடுத்து பார்த்தீங்கன்னா கவிஞர் அவங்களுடைய பட்டப்பேர் திரும்ப ரிப்பீட் ஆகுது இது மருதக்காசி வந்து திரைத்தவி திரைக்கவித்திலகம் வாணிதாசன் வந்து பாவலர்மணி சுரதா வந்து கலைமாமணி முடியரசன் வந்து கவியரசு அடுத்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா கவிஞர் அவங்களுடைய இயற்பெயர் கேட்டுக்காங்க முடியரசன் வந்து துரைராசு சுரதா வந்து ராஜகோபாலன் கண்ணதாசன் வந்து முத்தையா வாணிதாசன் வந்து எத்திராசலு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் அவங்களுடைய இயற்பெயர் தான் கொடுத்துருக்காங்க கண்ணதாசன் வந்து முத்தையா வாணிதாசன் வந்து எத்திராசு சுரதா வந்து ராஜகோபாலன் பாரதாசன் வந்து சுப்ரத்திடம் அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க ஒட்டக்கூத்தர் அவருடைய சிறப்பு பெயர் வந்து கவி ராட்சசன் திருநாவுக்கரசருக்கு வந்து வாகிசர் அப்படின்ற சிறப்பு பெயருக்கு பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு வந்து திவ்ய கவி வாணிதாசன் அப்படின்றது வந்து பாவலர் மணி இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும் அதாவது இவங்களுடைய பட்ட பெயர்கள் கேட்டிருக்காங்க இவங்களுடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க இவங்க விருது என்னென்ன விருதுலாம் வாங்கியிருக்காங்க இவங்களுடைய நூல்கள்லாம் என்னென்ன இந்த மாதிரி தான் வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க நம்ம படிக்கும் போது இப்படி தான் இப்படி தான் படிக்கணும் மோஸ்ட்லி வந்து பாடல் வரிகளில் வந்து நம்ம பாடம் ஒரு ஒரு வாட்டி படித்தாவே போதும் அந்த பாட்டை படித்தாவே அது எந்த இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து ரொம்ப மனப்பாடலாம் பண்ண தேவை மற்றபடி வந்து மீதி எல்லாத்தையும் வந்து ஓரளவு நல்லாவே படிச்சுக்கோங்க இந்த பட்ட பெயர்கள் இதெல்லாம் வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ